16/11 2020 காலை மரடி ஓம் சாந்தி பாப்தாதா. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த ஆன்மீக பல்கலைக் கழகத்தின் மாணவர்கள். உங்களுடைய வேலை இந்த உலகம் முழுவதற்கும் தந்தையின் செய்தியை கொடுப்பதாகும். கேள்வி குழந்தைகளாகிய நீங்கள் எல்லா தண்டோரம் அடிக்கிறீர்கள், மேலும் எந்த விஷயத்தை புரிய வைக்கிறீர்கள்? பதில்: இந்த புதிய தெய்வீக ராஜ்யம் மீண்டும் உருவாகி கொண்டிருக்கிறது. பல தர்மங்கள் இப்போது அழிய வேண்டும் என்று தண்டோரம் அடிக்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் கவலையற்று இருங்கள். இது நாடுகளுக்கிடையே நடக்கும் சண்டையாகும் என அனைவருக்கும் நீங்கள் புரிய வைக்கிறீர்கள். நிச்சயம் சண்டை நடக்கும், அதன் பிறகு தெய்வீக ராஜ்யம் வரும். ஓம் சாந்தி. இது ஆன்மீக பல்கலைக்கழகமாகும். முழு உலகிலும் உள்ள ஆத்மாக்கள் யாராக இருந்தாலும் பல்கலைக்கழகத்தில் தான் படிக்கிறது. பிரபஞ்சம் என்றால் உலகமாகும். இப்போது முறைப்படி பல்கலைக்கழகம் என்ற வார்த்தை உங்களுடையதாகும். இது ஆன்மீக பல்கலைக்கழகம் ஆகும், உலகியல் பல்கலைக்கழகம் கிடையாது. இது ஒன்றுதான், இறை தந்தையின் பல்கலைக்கழகமாகும். அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாடம் கிடைக்கிறது. உங்களுடைய இந்த செய்தி எந்த விதத்திலாவது அனைவரையும் சென்று சேர வேண்டும், செய்தி அளிக்க வேண்டும் அல்லவா? இந்த செய்தி முற்றிலும் எளிதாகும். அவர் நம்முடைய எல்லையற்ற தந்தை, அவரை தான் அனைவரும் நினைக்கின்றார்கள் என குழந்தைகளுக்கு தெரியும். அவர் நம்முடைய எல்லையற்ற பிரியதர்ஷன் என்று கூறலாம். உலகத்தில் உள்ள ஜீவாத்து மக்கள் அனைவரும் அந்த ஒரு பிரியதர்சனை நினைக்கிறார்கள். இந்த கருத்துக்களை நன்கு கடைபிடிக்க வேண்டும். யார் தெளிவான புத்தி உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நன்கு கடைபிடிப்பார்கள். உலகில் உள்ள ஆத்மாக்கள் அனைவருக்கும் தந்தை ஒருவரே பல்கலைக்கழகத்தில் மனிதர்கள்தான் படிப்பார்கள் அல்லவா? இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் நாம் தான் 84 பிறவிகளை எடுக்கிறோம் என அறிகிறீர்கள். 84 லட்சத்தின் விஷயமே கிடையாது. உலகில் உள்ள ஆத்மாக்கள் அனைவரும் இச்சமயம் பதீதமாக இருக்கிறீர்கள். இது துக்க உலகம், சீச்சி உலகமாகும். அவர்களை சுகதாமத்திற்கு அழைத்துச் செல்வர் ஒரே ஒரு தந்தையாவார். அவருக்கு விடுதலை அளிப்பவர் என்ற பெயரும் உண்டு. நீங்கள் முழு உலகிற்கும் அல்லது விஸ்வத்திற்கும் அதிபதியாகிறீர்கள் அல்லவா? இந்த செய்தியை தெரிவித்து வாருங்கள் என்று அனைவருக்கும் பாபா கூறுகின்றார். அனைவரும் தந்தையை நினைக்கிறீர்கள். அவருக்கு வழிகாட்டிய லிபரேட்டர், இரக்கமான உடையவர் என்று கூட கூறுகிறார்கள். லிபரேட்டர்னா விடுதலை, இறக்கமான உடையவர்கள். பல மொழிகள் இருக்கிறது அல்லவா? அனைத்து ஆத்மாக்களும் ஒருவரை அழைக்கிறார்கள் என்றால் அவர் ஒருவரே முழு உலகிற்கும் டீச்சர் அல்லவா? தந்தை தான் அவர். ஆனால் அவர் நாம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஆசிரியர், குரு என்பதையும் யாருக்கும் தெரியவில்லை. அனைவருக்கும் வழிகாட்டுகின்றார். இந்த எல்லையற்ற வழிகாட்டியை குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே அறிகிறீர்கள். பிராமணர்களாகிய உங்களைத் தவிர வேறு யாரும் அறியவில்லை. ஆத்மா என்றால் என்ன என்று ஆத்மாவை பற்றியும் நீங்களே அறிகிறீர்கள். முக்கியம் பாரதமாக பொதுவாக உலகில் யாருக்குமே ஆத்மா என்றால் என்ன என்று தெரியவில்லை. உலகில் ஒரு மனிதர் கூட தெரிந்தவர்கள் இல்லை. புருவ மத்தியில் மின்னக்கூடிய நட்சத்திரம் என்று கூறுகிறார்கள், ஆனால் புரிந்து கொள்ளவில்லை. ஆத்மா அழிவற்றது என நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். அது ஒருபோதும் பெரியதாகவோ அல்லது சிறியதாகவோ ஆவதில்லை. உங்களுடைய ஆத்மா இருப்பது போன்று பாபமும் புள்ளியாக இருக்கிறார். பெரியதோ சிறியதோ ஆவதில்லை. அவரும் ஆத்மாவே. ஆனால் பரமாத்மா சுப்ரீம் ஆவார். உண்மையில் அனைத்து ஆத்மாக்களும் பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள். இங்கே நடிப்பதற்காக வருகிறார்கள். மீண்டும் தன்னுடைய பரந்தாமம் செல்வதற்காக முயற்சி செய்கிறார்கள். பரமபிதா பரமாத்மாவை அனைவரும் நினைக்கிறார்கள். ஏனென்றால் ஆத்மாக்களை பரமாத்மா தான் முக்திக்கு அனுப்பி வைத்தார். ஆகவே அவரை நினைக்கின்றார்கள். ஆத்மா தான் தம்மு பிரதானமாகிறது. ஏன் நினைக்கிறார்கள் எதுவும் தெரியவில்லை. எப்படி குழந்தை அப்பா என்கிறது அவ்வளவுதான், அதற்கு எதுவும் தெரியாது. நீங்களும் அப்பா அம்மா என்பீர்கள், எதையும் அறியவில்லை. பாரதத்தில் ஒரே தர்மம் இருந்தது, அதற்கு தெய்வீக தர்மம் என்று பெயர். பிறகு அதில் மற்றவின் விடைய ஆரம்பித்தது. இப்போது எவ்வளவு ஆகிவிட்டது. ஆகையால் தான் இவ்வளவு சண்டையில் நடக்கிறது. எங்கெல்லாம் அதிகமாக நுழைந்திருக்கிறார்களோ அங்கிருந்து அவர்களை வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய சண்டையில் நடந்துவிட்டது, மிகவும் இருளாகிவிட்டது. அனைத்திற்கும் ஒரு அளவு உண்டு அல்லவா? நடிகர்களுக்கும் ஒரு அளவு இருக்கிறது. இது முன்பே உருவாக்கப்பட்ட அளவாகும். இதில் அவ்வளவு நடிகர்கள் இருக்கிறார்கள், அதில் கூட குறைவோ கூடவோ இருக்காது. எப்போது அனைத்து ஆத்மாக்களும் மேடைக்கு வருகிறார்களோ பிறகு அனைவரும் திரும்ப போக வேண்டும். நடிகர்கள் யாரெல்லாம் இன்னமும் இருக்கிறார்களோ வந்து கொண்டே இருப்பார்கள், அவ்வளவுதான். கட்டுப்படுத்துவதற்காக தலையை பிய்த்து கொண்டாலும் முடியாது. நாங்கள் பிகே இவ்வாறு பிறப்பை மக்கள் தொகையை கட்டுப்பாடு செய்து வருகிறோம். 900,000 பேர் தான் வசிப்போம் என்று கூறுங்கள், பிறகு மக்கள் தொகை குறைந்து விடுகிறது. நாங்கள் அனைவருக்கும் சத்தியத்தை தெரிவிக்கிறோம். இப்போது உருவாக்கி கொண்டிருக்கிறோம். புதிய உலகம், புதிய மரம் நிச்சயம் சரியாக தான் இருக்கும். இங்கே இதை கட்டுப்படுத்த முடியாது, ஏனென்றால் மேலும் தம்மு பிரதானமாக மாறிக்கொண்டு போகிறது.
வளர்ச்சியடைந்து கொண்டே இருக்கிறது. யாரெல்லாம் நடிகர்கள் வர வேண்டியிருக்கிறதோ இங்கு தான் வந்த உடலை ஏற்பார்கள். இந்த விஷயங்கள் வேறு யாருக்கும் புரிவதில்லை. கூர்மையான புத்தி உடையவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். ராஜ்யத்தில் விதவிதமாக நடிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சத்தியுகத்தில் எந்த ராஜ்யம் இருந்ததோ அது மீண்டும் உருவாகி கொண்டிருக்கிறது. மாறிவிடுவார்கள். இப்போது நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமான வகுப்பிற்கு மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். பழைய உலகத்திலிருந்து புதிய உலகத்திற்கு செல்கிறீர்கள். உங்களுடைய படிப்பு இந்த உலகத்திற்கு கிடையாது. இது போன்ற பல்கலைக்கழகம் வேறு எதுவும் கிடையாது. நான் உங்களுக்கு அமர உலகத்திற்காக படிக்க வைக்கிறேன் என்று இறை தந்தையை கூறுகிறார். இந்த மரண உலகம் அழியப் போகிறது. சத்தியுகத்தில் இந்த லட்சுமி நாராயண ராஜ்யம் இருந்தது. இது எப்படி உருவாகியது என்று யாருக்கும் தெரியவில்லை. எங்கே நீங்கள் சொற்பொழியாற்றீர்களோ அங்கே நிச்சயம் லட்சுமி நாராயணின் சித்திரத்தை வையுங்கள். அது நிச்சயம் தேதி போன்றவை இருக்கட்டும். கிறிஸ்தவ தர்மத்தின் ராஜ்யம் இருந்தது என்று கூறுவது போல புதிய உலகம் ஆரம்பத்திலிருந்து 1250 வருடம் வரை இந்த வம்சத்தின் ராஜ்யம் இருந்தது என்று குழந்தைகளாக நீங்கள் புரிய வைக்கலாம். ஒருவர் பின் ஒருவர் வருகிறார்கள். தேவதா வம்சம் இருந்தபோதும் மற்றும் எதுவும் இல்லை. மீண்டும் இப்போது இந்த வம்சம் உருவாகி கொண்டிருக்கிறது. மற்ற அனைத்தும் அழிய வேண்டும். போர் எதிரில் இருக்கிறது. பாகவதத்தில் இதை பற்றி கதைகள் எழுதப்பட்டிருக்கிறது. சிறிய வயதில் இந்த கதைகள் போன்றவைகளை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இப்போது ராஜ்யம் எப்படி உருவாகிறது என்பதை நீங்கள் அறிகிறீர்கள். நிச்சயம் பாபாதான் ராஜயோகத்தை கற்பித்தார். யார் தேர்ச்சி அடைகிறார்களோ அவர்கள் வெற்றி மாலையில் மணியாக முடியும். வேறு யாரும் இந்த மணியை பற்றி அறியவில்லை. உங்களுக்கு தான் தெரியும். உங்களுடையது இல்லற மார்க்கமாகும். ஏனே பாபான் இருக்கிறார். அவருக்கு தனக்கென்று உடல் இல்லை. பிறகு பிரம்மா சரஸ்வதியிலிருந்து லட்சுமி நாராயணன் ஆகின்றனர். முதலில் தந்தை வேண்டும். பிறகு ஜோடி ருத்ராட்ச மணிகள் இருக்கின்றது அல்லவா. நேபாளத்தில் ஒரு மரம் இருக்கிறது. அங்கிருந்து இந்த ருத்ராட்ச மணிகள் வருகின்றன. அதில் உண்மையான வையமும் இருக்கின்றது. எவ்வளவு சிறியதோ அவ்வளவு விலை அதிகம். இப்போது நீங்கள் கருத்தை புரிந்து கொண்டீர்கள். விஷ்ணுவின் வெற்றி மாலை மற்றும் ருண்ட மண்டையோடு மாலை உருவாகிறது. அவர்கள் மாலையை உருட்டிக்கொண்டே ராம் ராம் என்று கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். காரணம் எதுவும் புரிவதில்லை. மாலையை உருட்டுகிறார்கள். இங்கேயோ என்னை நினையுங்கள் என பாபா கூறுகிறார். இல்லை என்றால் இதுவே தொடர்ந்து உச்சரித்தல் ஆகும். வாயின் மூலம் எதுவும் கூற வேண்டியதில்லை. பாடல்கள் கூட ஸ்தூலமாகி விடுகிறது. குழந்தைகள் தந்தையை மட்டும் நினைக்க வேண்டும். இல்லை என்றால் பாட்டு போன்றவைகள் தான் நினைவில் வந்து கொண்டே இருக்கும். இங்கே முக்கியமான விஷயம் நினைவாகும். நீங்கள் சத்தத்திலிருந்து விடுபட்டு போக வேண்டும். பாபாவின் டைரக்ஷன் மன்மன பாபாவாகும். பாட்டு பாடுங்கள், கத்தி கதறுங்கள் என பாபா ஒருபோதும் கூறவில்லை. என்னுடைய புகழை பாட வேண்டிய அவசியமில்லை. அவர் ஞானக்கடல் சுகம் சாந்தியின் கடல் என்று உங்களுக்கு தெரியும். மனிதர்களுக்கு தெரியவில்லை. அப்படியே பெயர் வைத்து விட்டார்கள். உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியவில்லை. நான் எப்படி இருக்கிறேன், ஆத்மாக்களாகிய நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று தந்தையே வந்து தனது பெயர் ரூபத்தை அளிக்கிறார். நீங்கள் நடிப்பதற்கு மிகவும் உழைக்கிறீர்கள். அரைக்கல்பம் பக்தி செய்திருக்கிறீர்கள். நான் இவ்வாறு நடிப்பதற்கு வரவில்லை. நான் சுகத்துக்கத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறேன். நீங்கள் துக்கத்தை அனுபவிக்கிறீர்கள். பிறகு சத்தியுகத்தில் நீங்களே சுகத்தை அனுபவிக்கிறீர்கள். உங்களுடைய நடிப்பு என்னை விட உயர்ந்ததாகும். நான் அரைக்கல்பத்திற்கு அங்கேயே வானப்பிரஸ்தத்தில் ஓய்வாக அமர்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்னை அழைத்து கொண்டே இருக்கிறீர்கள். நான் அங்கே அமர்ந்து உங்களின் கூப்பாட்டை கேட்பதில்லை. என்னுடைய நடிப்பு இச்சமயம் தன் நாடகத்தின் பாகத்தை நான் அறிகிறேன். இப்போது நாடகம் முடிய போகிறது. நான் சென்று தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய நடிப்பை நடிக்க வேண்டும். வேறு எந்த விஷயமும் இல்லை. பரமாத்மா சர்வசக்திவான் நமக்குள்ளே இருக்கிறார். அனைவருக்குள்ளும் என்னென்ன ஓடுகிறது என்பதை அறிகிறார் என்று மனிதர் நினைக்கிறார்கள். இவ்வாறு இல்லை என்று பாபா கூறுகிறார். நீங்கள் முற்றிலும் தமோ பிரதானமாக அழுக்காக மாறிவிடும்போது சரியான நேரத்தில் நான் வரவேண்டியிருக்கிறது. சாதாரண உடலில் தான் வருகிறேன். குழந்தைகளாய உங்களை துக்கத்திலிருந்து விடுவிக்கிறேன். பிரம்மா மூலமாக ஒரு தர்மம் ஸ்தாபனையாகிறது. சங்கர் மூலமாக பல தர்மங்கள் அழிகிறது. ஐயோ ஐயோவிற்கு பிறகு வெற்றி முழக்கம் ஏற்படும். எவ்வளவு காலம் ஐயோ ஐயோ என்பது ஏற்படப் போகிறது. ஆபத்துகளில் இறந்து கொண்டே இருப்பார்கள். இயற்கை சீற்றங்கள் கூட மிகவும் உதவி செய்கிறது. இல்லை என்றால் மனிதர்கள் மிகவும் நோயாளிகளாக துக்கமடைந்து விடுவார்கள். குழந்தைகள் துக்கம் அடையக்கூடாது என்பதற்காக தான் இந்த இயற்கை சீற்றங்கள் கூட வேகமாக வந்து அனைவரையும் அழித்து விடுகிறது என பாபா கூறுகிறார். இதற்கு முன்பாக அணுக்குண்டுகள் ஒன்றுமே இல்லை. இயற்கை சீற்றங்கள் தான் மிகவும் உதவி செய்கிறது. பூகம்பத்தில் பலர் மடிந்து போகிறார்கள். தண்ணீர் வெள்ளம் 1-2 முறை பெருக்கு ஏற்பட்டால் அனைத்தும் அழிந்தது. நிச்சயம் சமுத்திரம் பொங்கும். பூமி கூட மூழ்கிவிடும். 100 உயரத்திற்கு கடலை தண்ணீர் பொங்கினால் என்ன செய்வீர்கள்? இதுவோ ஐயோ ஐயாவின் காட்சியாகும். இப்படிப்பட்ட காட்சியை பார்ப்பதற்கு தைரியம் வேண்டும். முயற்சியும் செய்ய வேண்டும்.
பயமற்றும் இருக்க வேண்டும். குழந்தைகளாகிய உங்களுக்குள் முற்றிலும் அகங்காரம் இருக்கக்கூடாது. ஆத்ம உணர்வுடையராக இருங்கள். ஆத்ம உணர்வுடையவர்கள் மிகவும் இனிமையாக இருக்கிறார்கள். நான் நிராகார் விசித்திரமானவன் என பாபா கூறுகின்றார். இங்கே சேவை செய்வதற்காக வருகிறேன். என்னுடைய புகழ் எவ்வளவு பாடுகிறார்கள் பாருங்கள். ஞானக்கடல் ஓ பாபா, பிறகு பதித உலகத்திற்கு வாருங்கள் என கூறுகிறார்கள். நீங்கள் மிகவும் நன்றாகவே அழைக்கிறீர்கள். சொர்க்கத்தில் வந்து சுகத்தை பாருங்கள் என கூறுவது கிடையாது. பதித பாவனா, நாங்கள் பதிதமாகிவிட்டோம், எங்களை தூய்மையாக்குங்கள் என்று கூறுகிறார்கள். அழைப்பு எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். ஒரேடியாக தமோ பிரதான அழுக்கான உலகத்தில் அழுக்கான உடலை அழைக்கிறீர்கள். மிகவும் நன்றாகவே பாரதவாசிகள் அழைக்கிறீர்கள். நாடகத்தில் ரகசியமே இப்படிதான் இருக்கிறது. என்னுடைய பல பிறவிகளின் கடைசி பிறவி என்று இவருக்கு ஒன்றும் தெரியாது. பாபா பிரவேசமானதும் தான் தெரிவிக்கிறார். பாபா ஒவ்வொரு விஷயத்தின் ரகசியத்தையும் புரிய வைத்துள்ளார். பிரம்மாவை தான் மனைவியாக்க வேண்டும், மனைவியாக ஆக்க வேண்டும். இவர் என்னுடைய மனைவி என பாபாவே கூறுகிறார். நான் இவருக்குள் பிரவேசமாகி இவர் மூலமாக உங்களை என்னுடையவராக்கிக் கொள்கிறேன். இவர் உண்மையிலும் உண்மையான பெரிய அம்மா ஆகிவிட்டார். மேலும் தத்தெடுக்கப்பட்ட அம்மாவாகவும் அம்மா இருக்கிறார். தாய் தந்தை என்று இவரை நீங்கள் கூறலாம். சிவபாபாவை தந்தை என்று மட்டும்தான் கூற முடியும். பிரம்மபாபாவை தாய் தந்தை என்று கூறலாம். இவர் பிரம்மா பாபா, அம்மா குப்தமாக இருக்கிறார். பிரம்மா தாய் ஆவார், ஆனால் ஆண் உடலாக இருக்கிறது. இவர் பராமரிக்க முடியாது, ஆகையால் பெண் குழந்தையை தத்தெடுக்கிறார். அவங்க தான் மாதேஸ்வரி என்று பெயர் வைத்துள்ளார். தலைமையாகிவிட்டார். நாடகத்தின்படி ஒரு சரஸ்வதி தான், மற்றபடி துர்க்கை காளி என்று பல பெயர்கள் இருக்கின்றது. தாய் தந்தை ஒருவர் தான் இருக்கிறார் அல்லவா? நீங்கள் அனைவரும் குழந்தைகள் ஆவீர். பிரம்மாவின் மகள் சரஸ்வதி என்று பாடப்பட்டிருக்கிறது. இங்கே சரஸ்வதி பிரம்மாவுக்கு மகள். நீங்கள் பிரம்மா குமார் குமாரிகள் அல்லவா? உங்களுக்கு நிறைய பெயர் இருக்கிறது. இந்த விஷயங்கள் அனைத்தையும் நீங்களும் வரிசைக்கிரமமாக தான் புரிந்து கொள்கிறீர்கள். படிப்பில் வரிசைக்கிரமம் இருக்கிறது அல்லவா? ஒருவர் போல இன்னொருவர் இருப்பதில்லை. இந்த ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது. இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகமாகும். இதை விஸ்தாரமாக புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய கருத்துக்கள் இருக்கின்றது. வக்கீலுக்கு படிக்கின்றவர் என்றால் அவர்களுக்குள்ளும் வரிசைக்கிரமம் இருக்கிறது. ஒரு சில வக்கீல்கள் 2-3 லட்சம் சம்பாதிக்கிறார்கள். ஒரு சிலர் பாருங்கள், கிழிந்து போன ஆடையை அணிந்திருக்கிறார்கள். இதிலும் இப்படிதான். இது சர்வதேச போர் என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது அனைவரும் கவலையற்று இருங்கள். போர் நிச்சயம் நடக்கும் என்று அனைவருக்கும் புரிய வைக்கிறீர்கள். புதிய தெய்வீக ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது என்று தண்டரா போடுகிறீர்கள். பல தர்மங்கள் அழியும், எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. பிரஜாபிதா பிரம்மாவிடமிருந்து இந்த பிரஜைகள் படைக்கப்படுகிறார்கள். என்னுடைய முக வம்சாவளி என்று கூறுகிறார்கள். நீங்கள் வாய்வழி வம்ச பிராமணர்கள், அவர்கள் வயிற்று வழி வம்ச பிராமணர்கள். அவர்கள் பூஜாரிகள், நீங்களும் இப்போது பூஜைக்குரியராகி கொண்டிருக்கிறீர்கள். நாம் பூஜைக்குரிய தேவதையாகி கொண்டிருக்கிறோம் என நீங்கள் அறிகிறீர்கள். உங்கள் மீது ஒளிக்கிரிடமில்லை. உங்களுடைய ஆத்மா தூய்மையாகும் போது இந்த உடலை விட்டுவிடும். இந்த சரீரத்தின் மீது உங்களுக்கு ஒளிக்கிரிடம் கொடுக்க முடியாது, அழகாக இருக்காது. இச்சமயம் நீங்கள் மகிமைக்குரியராக இருக்கிறீர்கள். இச்சமயம் யாருடைய ஆத்மாவும் தூய்மையாக இல்லை. ஆகவே யார் மீதும் இச்சமயம் ஒளி கொடுக்க முடியாது. சத்தியுகத்தில் தான் ஒளி இருக்கிறது. 2 கலைகள் குறைந்தவர்களுக்கு குறைந்த ஒளியை கொடுக்க முடியாது. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், தன்னுடைய நிலையை கடைசி அழிவின் காட்சிகளை பார்க்கும் அளவிற்கு ஆடாமல் பயமற்றவராக வைத்து கொள்ள வேண்டும். ஆத்ம உணர்வுடையதற்கு கடினமாக உழைக்க வேண்டும். புது உலகில் உயர்ந்த பதவி அடைவதற்கு படிப்பில் முழு கவனம் கொடுக்க வேண்டும். தேர்ச்சி அடைந்து வெற்றி மலையில் மணியாக வேண்டும். வரதானம். பலமற்ற மனம் உடைந்து போன சக்தியற்ற ஆத்மாக்களுக்கு அதிகப்படியான சக்தியை தரக்கூடிய ஆன்மீக இரக்க மனமுடையவராகுக. யார் ஆன்மீக இரக்க மனமுடைய குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் மகாதானி ஆகி முற்றிலும் நம்பிக்கையற்ற நிலையில் உள்ளவரிடமும் நம்பிக்கை கொண்டு வர செய்வார்கள். சக்தியற்றவர்களை சக்திசாலியாக மாற்றிவிடுவார்கள். தானம் என்பது எப்பொழுதுமே ஏழைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் தான் கொடுக்கப்படுகிறது. யார் பலமற்ற மனம் உடைந்தவர்களாக சக்தியற்ற பிரஜை நிலையில் உள்ள ஆத்மாக்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது ஆன்மீக இறக்கமுடையவராகி மகாதானி ஆகுங்கள். தங்களுக்குள் ஒருவர் மற்றவர்கள் மீது மகாதானி ஆவது அல்ல.
அதாவது பிகேஸ்குள்ள மகாதனி ஆவதில்லை, பிகேஸ்குள்ள நம்ம ஹெல்ப் பண்ணுறது சக்தி கொடுக்கறது வந்து சகயோகி. அவர்களுக்கு நம்ம சகயோகி துணையாக இருப்பவராக இருக்கணும். சகோதர சகோதரராக இருப்பவர்கள் ஒரே விதமான முயற்சியாளராக இருக்கிறோம், சகயோகம் கொடுங்கள். ஆனால் மற்றவங்களுக்கு நம்ம வந்து தானம் கொடுக்கணும், மகாதானியாக இருந்து கொடுக்கணும். தங்களுக்குள் ஒருவர் மற்றவர் மீது மகாதானி ஆவது கிடையாது அப்படிங்கிறார் பாபா. சகயோகியாக தான் இருக்க முடியும் பிகேஸ்குள்ளே. ஸ்லோகன், சதா ஒரு பாபாவின் உயர்ந்த தொடர்பு இருந்தால் மற்ற எந்த விதமான தொடர்பின் தாக்கமும் ஏற்படுத்த முடியாது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.